ரேடியோ சரி 91.1 ரேடியோ சரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஷூட் த குருவி டீம் இருக்கிறாங்க. ஷார்ட் பிளிக்ஸ்ல போயிட்டு இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம். அதை பத்தி இயக்குனர் மதிவுலாம் பேசிட்டு இருந்தார். இப்ப அந்த படத்துல நடிச்சிருக்கிற கதாநாயகன் கதை நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஷிக் நம்ம கூட இருக்கிறது. ஸோ ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஆள் தான் வேணும், ஹீரோ மெட்டீரியல் வேணாம் அப்படின்றத முதல்ல வந்து உறுதுணையா இருந்தேன். ஐ மீன் ரொம்ப இதா இருந்தேன் அப்படின்றத நம்ம மதி சொல்றாரு. அப்படின் போது கொங்கு தமிழ்லாம் கத்துருக்கிறேமே, அந்த கொங்கு தமிழ்லாம் எங்களுக்காக கொஞ்சம் பேசி காட்டு ஆஷிக். ஓகே, அந்த டைலாக்ஸ்லேயே நிறைய இது வரும். அதை வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் என் பேருங்க ஷெரீஃபுங்க, நான் வந்து இந்த ஈரோட்லேருந்து வரேங்கண்ணே, இந்த ஃப்ரீலான்சராக சாஃப்ட்வேர்லாம் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. இந்த மிடில் கிளாஸில் வாழ்கிற பசங்கள்லாம் சாவுற தினமும் 72 வயசுலங்க சார், 22 வயசுலங்க, ஆனால் பாடி எடுக்கிறதுனமும் 72 வயசாகுதுங்க. ஸோ மிடில் கிளாஸ்லேயே மிடில் இருக்கிறதாங்க என்னோடய ஃபேமிலி. அவங்க நிறைய வித்தியாசம் கிடையாது, அவங்க ஊர் சைட்ல பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குல்லண்ணா, அதெல்லாம் வந்து பயங்கரமா இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க, ஏன்னா ராத்திரி எல்லாம் உறங்க வேணாமா, நீங்க கூட இப்படி கத்தினே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராவா பேசுறோம்னா கூட நம்ம இந்த லாங்குவேஜ் வந்துடும். அவங்கள்ட்ட எங்க இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது பேசுறோம்னா என்னங்க பண்ணல, அதாவது எக்ஸ்ட்ரான்ற விடவே இங்க எச்சா தான் சொல்லுவாங்க. எச்சா ஏ எச்சா ஏதாவது பேசிருக்கிறியா அப்படின்னாங்க. முதல் அவங்களுக்கு புரியாது. ஆஷிக் வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் முழுக்க 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 ஒரு லீட் கேரக்டர் பண்ணி வரக்கூடிய ஒரு படம். சோ இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி அணுகுனாங்க, இந்த கதை சொல்லும் போது எப்படி ஃபீல் ஆச்சு, அதெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா நான் இது வந்து மதி வந்து அதான் அசோக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு மூலியமா தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது பார்த்தா ரொம்ப இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா நரேஷன் பயங்கரமா, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த நரேஷன் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்ல அவர் சொல்றாரு. சொல்லும் போது பார்த்தா பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு பட்ஜெட்டாவும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க இதை அவுட் பார்க்கும் போதே ஒரு பட்ஜெட் வந்திருக்கும். இந்த இதுக்கு நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு நம்பர் வச்சிருப்பீங்க, அந்த நம்பர் அவ்வளவு போலனாலுமே அதுக்கு பாதி அளவுக்கு செலவாச்சு. எனக்கு சொல்லும் போது ஓகேங்க, இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணலாமா, ஓகேவா, நம்பி பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போனா எப்படி நம்ம ஒரு ஒரு இது வரைக்கும் நம்ம படம் எல்லாம் பண்ணிருப்போம்னா, அதுக்கு எப்படி அதே மாதிரி யூனிட் ரெண்டு கேமரா செட்டப் பிரெட் கேம் செட்டப்ல தான் போச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போச்சு, டபுள் கால் ஷீட்னாலுமே டக் டக் டக்னு போச்சு. அதே மாதிரி சொன்னதை எடுத்தாரு. இப்போ ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு இன்னசென்டான ஒரு பையன் ஒரு பிரச்சனை பண்ணிடுறான், அவன் ஒரு 50 கேங்ஸ்டர் நைட் ஃபுல்லா தேடுறாங்க அப்படின்னா அது சொல்லும் போதே ஒரு பெருசா இருக்குல்ல, ஒரு 50 கேங்ஸ்டர் ஒருத்தன் துரத்துறாங்க, 12 கேமரா 10 கேமரா அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து சொன்னதை அவர் அப்படியே எடுத்தாரு, அது நல்லாவும் வந்துருச்சு. நேற்று ரெஸ்பான்ஸுமே நல்லா இருந்துச்சு. நம்ம பிரஸ் பீப்புள் அண்ட் ப்ரீமியர்க்கு அவங்களாம் போட்டு காமிச்சிருந்தேன் கெஸ்ட்டுக்குலாம், அவங்களுமே சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நமக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் வெளில பார்க்கும் போது அவங்க சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னும் போது அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான், அதாவது நம்மளுடைய படைப்படமா திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருந்திருப்போம். அப்படி பாக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்மளுக்கு நம்ம கரெக்டா தான் கணிக்கிறோம். வெளியில இருக்கிற ஒரு 4வது 4வது பேர் ஒரு 3வது பேர் சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு போது நீங்க நிறைய பேர் பார்த்து அதை பாராட்டுறாங்க. அந்த படத்தை இன்னைக்கு நீங்க பார்த்து ஷார்ட் பிளிக்ஸ்ல பாக்கலாம். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா எடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் இன்னைக்கு ஷார்ட் பிளிக்ஸ் வந்திருக்கு. அதுல போயிட்டு நீங்க இந்த ஷூட் த குருவியை பாருங்க. சோ பி எஸ் மித்ரன் அவர்கள் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அசோசியேட்டா நீங்க இருந்திருக்கீங்க. அண்ட் இந்த படத்தோடைய இந்த ஒரு டெலி ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் நினைப்பாங்க, ஏங்க அந்த 1 ஹவர் படமா, ஒரு 25 நிமிஷம் படமா, அப்படின் பெருசாலாம் ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க படத்தில். முக்கியமா சொல்லணும் நேரம் ராஜ் இருக்கிறாப்ல, அதுக்கப்புறமா ஷாரா இருக்கிறாப்ல, இன்னைக்கு ஷாரா நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஸ்டார் காஸ்ட்ல ஒரு முழுமையான ஒரு படமா தான் அதை பார்க்குறப்ப இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்டார் காஸ்ட்ல எப்படி நீங்க ரெடி பண்ணீங்க, அதுக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க ஷார்ட்ஃபிளிக்ஸ் டீம் உங்களுக்கு? இல்ல ஆக்சுவலா ஷார்ட்ஃபிளிக்ஸ் ஃபர்ஸ்ட் கதை சொன்னதுமே எல்லாருமே வந்துட்டு ஒரு நோன் ஃபேஸா ஒரு வெல் ரெனர்ட் ஆர்டிஸ்டா தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் சொன்னேன், ஓகே நம்ம ஒரு ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க, இந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணோம்னா இத்தனை ஆர்டிஸ்ட் எப்படி கொண்டு வர முடியும்னு தெரியலங்கிறப்போ நான் சேலஞ்சிங்காக எடுத்துட்டு அவங்க ஒரு 2 ஆர்டிஸ்ட் மட்டும் நோன் ஃபேஸா போடலாங்க. நான் என்ன சொன்னேன், இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நோன் ஆர்டிஸ்ட் அந்த நல்லா சொல்லிட்டு நான் அப்ரோச் பண்ணேன். நான் அப்ரோச் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். ஸோ பாசிட்டிவா நெகட்டிவா அப்ரோச் பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணினாதான் தப்புன்னு சொல்லிட்டு நல்லா அப்ரோச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அர்ஜி என்னட்டு நான் பேசினேன், நான் மெயினான ஒரு வில்லன் கேரக்டருக்கு கதை சொன்னேன், ஃபோன்லேயே தான் பேசுனேன். கதை பிடிச்சா உடனே பண்றேன்ட்டாரு. அண்ட் அடுத்து வந்து ஷாரானா, ஷாரானா ரொம்ப டிஃபால்ட்டாவே உள்ள வந்துட்டாரு. அடுத்து ஷாரானா டாப் போச்சு, ஷாரானும் வந்துட்டு நான் கண்டிப்பா நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க. சர்ப்ரைசிங்கா வந்துட்டு சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு தாத்தா, வந்து அவரும் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிட்டாரு. ராஜ்குமார் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா
பட்ஜெட்ல ஒரு விஷயத்த அவங்க வந்து எதுவுமே கேட்டுக்கல பெருசா வந்துட்டு ஒரு சில பேர் எல்லாம் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் சுரேஷ் தாத்தா வந்துட்டு வந்துட்டு போறது கன்வீனியன்ஸ் கூட வாங்கல இதை சொல்லி அவர் கேட்டு கேட்ட போறாரு தாத்தா நான் சொல்றேன் இங்க வா அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு படத்தோட பட்ஜெட் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட்டுக்காகவும் எங்களுக்காகவும் வந்து கோஆபரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க அது ஆஷிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா கூட இருந்தார் நான் ஆர்டிஸ்டாவே வந்து ட்ரீட் பண்ணல ஒரு ஃப்ரெண்டா கூட இருந்து பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே ஒரு வார்த்தை கேட்கல கூட இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறார் இந்த ஷார்ட்ஃபிளிக்ஸோட டெக்னிக்கல் டீம்ல அவர் ஆரம்பத்தில் நிறைய பேசும்போது எனக்கு இந்த ஆப் அனுப்பிச்சு விட்டார் அப்பயே அனுப்பிச்சு விட்டார் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் அதில் பார்க்க போகிறேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்துட்டு கட்டாக இருக்கட்டும் எடிட்டரை பற்றி நம்ம பேசிட்டோம் அண்ட் கமலோட ஒர்க்கை தாண்டி கேமராலாம் சூப்பராக இருந்துச்சு கேமரா ஒரு செம்மையாக இருந்துச்சு மியூசிக் செம்மையாக இருந்துச்சு ஸோ டெக்னிக்கலாக படத்தை பற்றி சொல்லுங்களேன் சினிமோட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா சுஷாந்த் பண்ணியிருந்தாரு சத்யம் சூரியன் சரோட அசோசியேட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ படத்துல முக்காவாசி போர்ஷன்ஸ் ஒரு ஒரு 85% ஆஃப் சீக்வன்ஸ் வந்து நைட் எஃபர்ட்ல நடக்க வேண்டியது ஸோ அப்படிங்கிறப்ப இவன் வந்து கைதிலையும் சரி மாஸ்டர்லையும் சரி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த கதை பண்ணதுமே சுஷாந்த் கிட்ட தான் நான் சொன்னேன் அவன் ஒரு காத்தாடின்னு போட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தான் அதை லிங்க் சென்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு அதை பிடிச்சி நான் அப்ரோச் பண்ணி கதை சொன்னேன் ஃபர்ஸ்ட் போர்டானது வந்து அவன் தான் ஸோ சுஷாந்த் கூட தான் நான் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருந்தோம் எக்ஸலண்டாக ஒர்க் இருந்தேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை அவன் கொடுத்துட்டாரு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இதோட மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன் ராக்ஸ்ன்னு போட்டு ஒரு ட்ரியோ மூணு பசங்க தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு மூணு பேருமே 20-21 வயசு பசங்க பென்னின்னு ஒரு பையன் ஸ்ரீகாந்த் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டைட்டில் வின்னர் அவன் அண்ட் பூபாலன் ஒரு பையன் மூணு பேர் தான் சேர்ந்து பண்ணாங்க ஸோ என்ன ஒரு விஷயம்னா ஷூட் முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு வந்துட்டு கமிட் பண்ணேன் மியூசிக்கு வந்துட்டு பண்ணிட்டு சாங்குக்குலாம் என்ன பண்ணிட்டோம் மாண்டேஜ் எடுத்துட்டு அந்த மாண்டேஜை கொடுத்துட்டு தான் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி சாங் கம்போஸ் பண்ணி கொடுங்க ஒரு ஒரு ரஷ் ஏற்பட்டுச்சு எங்களுக்கு அதனால ஒரு நைட்ல எனக்கு சாங் வேணும்னு கேட்டேன் ஒரே நைட்ல குருமா சாங்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு அது வந்து யூடியூப்ல இருக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயமும் சரி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஒரு மெச்சூர்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கம்போசர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் மெயினாக இருக்கு ஆர்ட் டைரக்டர் யாருன்னா வந்து சரவணன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நேற்று பிரிவி கூட வர முடியல லியோவில் வந்து ஆர்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே லைவ் லொக்கேஷன்ஸ் கிடையாது ஸோ எல்லாமே தரமணி ஃபிலிம் சிட்டி ரெண்டு மூணு இடத்துல ஒரு ஒரு எம்டி ஹாலில் கம்ப்ளீட் செட்டப்பை வந்து கதைக்கேற்ற மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணணும் ஸோ லைவ் லொக்கேஷன்ஸ் போக வேண்டாம்னு சொல்லிட்டு பெயிண்டிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயமும் ஒரு ஒரு ஓகே ஒரு சின்ன படம் ஃபீல் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நாங்களே கிரியேட் பண்ணது தான் கம்ப்ளீட் அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷெல்ஃபில் இருந்து ஒரு பேச்சுலர் ரூம் இருக்கும் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிறத வேற நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ரூமே வந்து டிசைன் பண்ணணும் ஒரு ஒரு சின்ன சீலிங்கில் இருந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும் காஸ்டியூம் டிசைனர் வந்து பூர்வா ஜெயின் சொல்லிட்டு நான் பேசிக்காக அதோட வில்லன் கேரக்டரை வந்துட்டு எழுதுறப்ப வந்துட்டு ஒரு ஒரு நார்மலான ஒரு கேங்ஸ்டர் ஒரு டபுள் பேக்கெட் சட்டை போட்டுட்டு ஒரு ஒரு வேட்டி லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கேங்ஸ்டராக தான் எழுதியிருந்தேன் ஸோ பூர்வா உள்ள வந்ததுக்கப்புறம் நான் அந்த கதை நரேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க காஸ்டிங் பண்ண ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்போது அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து கோச் ஷூட்டோட ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தாங்க கூலர்ஸ் போட்டுட்டு ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கேரக்டரை வேற டைமென்ஷனில் டிசைன் பண்ணணும்னு சொல்ல தோழி ஸோ அந்த கேரக்டரை கிளாஸாக மாற்றணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட கான்ட்ரிபியூஷனால கதையும் இம்ப்ரூவ் ஆச்சு எல்லாமே ஸ்ட்ராங்காக பில்ட் ஆச்சு